அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்கழி பௌர்ணமி மார்கழி பௌர்ணமி யாரு சரியான முறையில விரதம் இருந்து வழிபாடு பண்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கு கடன்ல இருந்து எனக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும் பெண்கள் தேங்காய் தண்ணீரோட இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது குழந்தை வரம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சகல ஐஸ்வர்யங்களுமே இந்த மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றும் அவங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் கேட்டது கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் சகல செல்வங்களையும் அள்ளி கொடுக்கும் பண பிரச்சனைகளை அடியோடு நீக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் காக புஜண்டர் சித்தர் கூறியபடி இந்த மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க விரதத்தை மேற்கொள்ளும் போது நீங்க நினைத்தது நூறு சதவீதம் நடக்கும் இந்த பௌர்ணமிய பெண்கள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றும் எல்லாருமே வழிபாடு மேற்கொள்ளலாம் புரட்டாசி மாதம் எப்படி

நாளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் மார்கழி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சிட்டு உங்களோட விருப்பத்தை பொறுத்து காலையில நீங்க விஷ்ணு கோவிலுக்கோ அல்லது சிவன் கோவிலுக்கோ போலாம் காலையில நீங்க சிவன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மாலையில விஷ்ணு கோவிலுக்கு போலாம் இல்ல காலையில நீங்க விஷ்ணு கோவிலுக்கு போனீங்கன்னா மாலையில நீங்க சிவன் கோவிலுக்கு போலாம் இது மாதிரி வந்து உங்க விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கலாம் பிறகு நீங்க வீட்டுக்கு வந்து வீட்டுல நீங்க அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ண அந்த நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் எங்கனால மூன்று நேரமும் சாப்பிடாம இருக்கவே முடியாது எங்க உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றும் வாழைப்பழம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அதே போல மாலையில நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடுலாம் பண்ணி முடிச்ச பிறகு ஏதாவது ஒரு நீர் ஆகாரமா சாப்பிட்ட பிறகு உங்களுடைய வழிபாட்டை நீங்க முடிக்க ஆரம்பிக்கணும் இப்படி நீங்க வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய விரதம் முழுமையான ஒரு விரதமா அனுதிஷ்டிக்கப்படும் இந்த பூஜையை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சகல நன்மைகளுமே கிடைக்கும் அதே போல திருமணமான பெண்களும் இந்த பூஜையை மேற்கொள்ளும்போது அவங்களுடைய மாங்கல்ய பாக்கியம் நிலைக்க ஆரம்பிக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த பூஜையை பண்றனால அவங்க வெறுமன திருமண வாழ்க்கை கிடைக்கும் அம்பிகையோட அருளும் அவங்களுக்கு கிடைக்கும் அம்பிகை வழிபடக்கூடிய முறையும் சொல்லிற மார்கழி தினத்துல காலையிலே எழுந்து உடல் மற்றும் மன சுத்தோட அவங்க காலையில வந்து ஒரு வெள்ளை நிற உடை உடுத்தணும் அடுத்தது வந்து அம்பிகைக்கு தாமரை பூவால அர்ச்சனை பண்ணும் பஞ்சாமிரத அபிஷேகமும் பண்ணும் இப்படி பண்ணும்போது சகல நன்மைகளும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் ஜோதிடர் நூல்கள் சொல்லுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு பண பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்குன்றவங்க இந்த நாள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாமிரதம் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும்போது அந்த பஞ்சாமிரதத்தோட இனிப்பு போல நம்ம வாழ்க்கையும் ஒரு இனிப்பான மையமா மாறும் அப்படின்னு ஜோதிட நூல்கள் குறிப்பிட ஆரம்பிக்குது அதனால இந்த நாள்ல நீங்க வரவங்களுக்கு வந்து பஞ்சாமிரதம் கொடுங்க காலையில போயிட்டு அதன் பிறகு நேரா அம்பிகை கோவிலுக்கு போய் அம்பிகைக்கும் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல நீங்க வேண்டுதல் வைத்த பிறகு அந்த நாள் முழுவதுமே விரதம் இருந்து மாலையில நீங்க விஷ்ணு கோவிலுக்கு போய் விஷ்ணு கோவில் வேண்ட பிறகு வீட்டுக்கு வந்து உங்க விரதத்தை முடிக்க பாருங்க இப்படி பண்ணுனீங்கன்னா சகல ஐஸ்வரியங்கள் எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் இந்த நாளில் நீங்க கண்டிப்பாக மௌன விரதம் இருக்கிறது நல்லது மௌன விரதம் இருந்தே ஆகணும் அப்படின்னு எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிடுற மௌன விரதம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் இந்த நாளில் நம்ம எந்த விதமான நெகட்டிவான வார்த்தைகளோ தேவையில்லாத வார்த்தைகள் அடுத்தவங்களோட மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இது மாதிரி எந்த ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தினாலுமே அது அப்படியே நமக்கு பழிக்க ஆரம்பிச்சிடும் அதனாலதான் இந்த நாளில் வந்து மௌன விரதம் இருங்க யாரையுமே எக்காரத்து எந்த ஒரு விஷயம் சொல்லாதீங்க அப்படிங்கறக்காக இந்த வார்த்தை அதனால இந்த நாளில் எந்த அளவுக்கு நீங்க மௌனம் இருந்து உங்களை நீங்க எந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வைத்து நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும் ஒரு சிலர் இந்த மார்கழி பௌர்ணமையை சரியான விதத்துல வழிபாடு பண்ணி அவங்களோட வாழ்க்கைய தலையிலா மாறி இருக்கு ரொம்ப பெரிய அளவு பண கஷ்டத்துல ஆரம்பித்து அவங்க வாழ்க்கையை வந்து மிக பெரிய அளவு முன்னேற்றமே அடைஞ்சிருக்கு இது கண்கூட அனுபவ உண்மை அதனால இந்த பௌர்ணமி வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா எடுத்துக்காம காலையிலே அதாவது அஞ்சரை மணிக்கெல்லாம் நீங்க எழுந்து குளிச்சுட்டு இந்த வேலையை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்களுக்கு நன்றி வணக்கம்